நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். இளைஞர்களுக்கு இலவசமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் நான் முதல்வன் திட்டம் குறித்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் இன்னசன்ட் திவ்யாவுடன் செய்தியாளர் ஆனந்தி நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். காலேஜஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறும் அகாடமிக் சிலபஸ் மட்டும் படிக்காம திறன் சார்ந்த கோர்சஸ் அதையும் சேர்த்து படித்தா தொழில் நிறுவனங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்றாப்புல வந்து அவங்க அவங்கள தயார்படுத்திக்கலாம். ஸோ வெளியில போகும்போது ஒரு வேலை தேடி அலையணும் அப்படின்றது இல்லாம கேம்பஸ்லயே வந்து தொழில் நிறுவனங்கள் வந்து அவங்கள எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ண, ஏன்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து இண்டஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் பிளேஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப அகாடமிக் ஓரியன்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றது. ஸோ இதை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் நான் முதல்வன். இப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் இப்போ அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்கா? இப்போ இன்ஜினியரிங், அட்டானமஸ் இது போன்ற எல்லா கல்லூரிகள்லையுமே நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கா? எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம். பட் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இது வந்து எல்லா இளைஞர்களும் தாக்கம் ஏற்படுத்தணும், எல்லா இளைஞர்களுடைய வாழ்விலும் மாற்றம் ஏற்படுத்தணும்னு அமைக்கப்பட்டிருக்கிற திட்டம். அதனால் ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் வழங்கப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தில் வரக்கூடிய அந்த கோர்சஸ், இப்போ ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே தனியாக வந்து அந்த நிறுவனங்களை சேர்ந்தவங்களை இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வரக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் தான் எடுப்பாங்களா, இல்லை அந்த காலேஜஸ்லேயே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ அந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் அந்த கரிக்குலமில் இது வந்து ஆட் ஆகிக்குமா இல்லை செப்பரேட்டாக இருக்குமா? இப்போ நிறைய தனியார் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சில பேர் இருக்காங்க, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு கோர்ஸ் வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் அப்படின்றத இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட்டான கரிக்குலமை கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அதற்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பே பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் அந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா. நல்லா ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அவங்களுடைய அகாடமிக் சிலபஸையும் முடிச்சுட்டு இந்த வேல்யூ ஆடட் கோர்சஸையும் எடுத்து ரிசோர்ஸஸும் இருக்கணும், ஏன்னா அவங்க வந்து அந்த கோர்ஸுக்கு உண்டான செலவையும் வந்து அவங்க ஏற்றுட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியும். ஆனால் நான் முதல்வன் ப்ரோக்ராம் இதை எப்படி ஆஃபர் பண்ணது அப்படின்னா, எங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உலக திறன் வாய்ந்த அது உலக நிறுவனங்கள், அதாவது குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு ட்ரைனிங் பார்ட்னர்ஸை கொண்டு அவங்களுக்கு எந்த காலேஜில் படித்தாலும் எந்த ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உண்டான திறன் பயிற்சியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதுவும் வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் இல்லாமல் கரிக்குலமுடைய பார்ட்டாகவே ஒரு எலெக்டிவாக 2 credits கோர்ஸாகவே படிக்கலாம். ஸோ இந்த எந்தெந்த வந்து தடைகள் இருந்ததோ அது எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்குது. ஸோ ரிசோர்ஸஸுக்கு தடை இல்லை, அவங்களுக்கு அக்சஸுக்கு தடை இல்லை, அவங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவும் இல்லை, எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை, ஏன்னா ஏதோ ஒரு எலெக்டிவை எடுத்துட்டு தான் இது ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால் இது எல்லாமே வந்து அதில் ஒரு சரிபார்க்கப்பட்ட ஒரு அழகான ப்ரோக்ராம். நன்றி மேம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, நன்றி மேம். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.